இந்துராஷ்டிர கோவிலினை புதுமை செய்த மன்னவா, வீரனே தலைவனே, உன்னினைவினால் கிளர்ந்துள்ளோம். 1982 இந்து முன்னணி ஆரம்பித்ததுக்கு பிறகு 84 தக்கையில் பாலச்சந்தர் பத்மநாபுரம் தொகுதியினுடைய சுயேட்சை வேட்பாளராக சட்டமன்றத்திற்கு போட்டியிடுகின்றார். அவருக்கு சிங்கம் சின்னம். எங்களது ஊர் தேசிய நெடுஞ்சாலையினுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குளத்துங்கரை வழியாக போனோம். அந்த குளத்துக்குள்ளே ஒரு பாறை இருக்குது. அந்த பாறையில் காவிக்கொடி ஏற்றணும்னு சொல்லி கோபால்ஜி அபிப்பிராயப்பட்டார். நல்ல இடம், பார்வை அழகாக இருக்குது, இதில் ஒரு நம்முடைய கொடி ஏற்றினா என்ன என்ன மாதிரி கோபால்ஜி அபிப்பிராயப்பட்டார். அப்போது தலைமை நாடார் ஐயா அவர்கள் மாநில தலைவர், நான் மாவட்ட துணைத்தலைவர் இந்து முன்னணிக்கு, விஸ்வநாதன் கக்கஞ்சியினுடைய தம்பி விஸ்வநாதன் மாநில துணைத்தலைவர். அப்போது அந்த குளத்துக்குள்ளே குளம் தண்ணி ஃபுல்லாக இருக்குது, குளத்துக்குள்ளே நடந்தொன்னும் போக முடியாது. இந்த பூ எடுக்கக்கூடிய தகரம் அதை படகு மாதிரி செய்து அதில் ஐயா தானலிங்கநாடாரையும் கோபால்ஜியையும் கக்கஞ்சியையும் உட்கார வச்சு, மூணு பேரையும் அது அதில் உட்கார வச்சு அதை தள்ளி கொண்டு போய் அந்த பாறையில் கொண்டு இறக்கி கொடியேற்றினாங்க. இப்போ இதுவரைக்கும் பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் இருந்தது. இப்போ இடையில் தான் அந்த கொடியை எடுத்து மாற்றணும்னு சொல்லி கிறிஸ்தவ சைட்லேருந்து பிரச்சனை பண்ணியிருப்பாங்க போல் தெரியுது. டவுன் பஞ்சாயத்தினுடைய ஏடி பஞ்சாயத்து, அவர் பஞ்சாயத்துக்கு வில்லுகிரி பஞ்சாயத்துக்கு சொல்லி அந்த கொடியை எடுத்து உடனே மாற்றணும்னு சொல்லி இஓ என்கிட்ட சொல்லி, நான் 84 ராமகோபால்ஜி தலைமையில் ஏற்றின கொடி, இதுவரைக்கும் எத்தனையோ தேர்தல் நடந்தாச்சு, யாரும் எந்த அதிகாரிகளும் எல்லா அதிகாரிகளும் அந்த வழியாக தான் போகிறாங்க, யாரும் அந்த கொடி எடுத்து மாற்றணும்னு சொல்லலை, ஆனால் நீங்கள் மாற்றணும்னு சொல்கிறீங்களா, என்ன காரணம்? அந்த கொடியை எடுத்து மாற்ற முடியாது, இதுவரைக்கும் இருந்தவங்களெலாம் அதிகாரிகளாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நீ இப்போ கிறிஸ்தவ அதிகாரியாக இருக்கீங்களா என்ன மாதிரிலாம் கேட்டு அப்புறம் அந்த பிரச்சனை அப்படியே ஆஃப் ஆகிருக்கு. ஆக எங்கள் ஊரில் அந்த காவி கொடி ஏற்றுறதுக்கு கோபால்ஜி தான் முக்கிய காரணம். இப்போது அது தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு நல்ல பார்வையாக பல ஆட்களும் பார்த்துட்டு பாராட்டி பேசக்கூடிய அளவுக்கு அந்த சூழலில் போயிட்டுருக்கு. இல்லை இதில் விசேஷம் என்னென்ன, இப்போ எல்ஜி வந்தாலும் சொன்னார், வேளாதன வீட்டில் தங்கியிருக்கோம், கிட்டத்தட்ட 21 மாதம் எல்லோரும் தங்கியிருந்தோம், ஒரு டாய்லெட் வசதி கிடையாது, குளிக்கிறதுக்கு ஒரு ரூம் வீட்டுக்குள்ளே கிடையாது, குளத்தில் குளிக்க போவோம், அப்போ அந்த தோப்புகளில் தான் வெளியில் எங்கே போகணுமானா போகணும். அந்த அளவுக்கு சூரிஜி உட்பட, ஒரு தடவை சூரிஜி தங்கியிருக்கும்போது, அண்ணன் கோபால்ஜி உண்டு, சூரிஜி தங்கியிருக்கும்போது தினமலர் பேப்பரில் சூரிஜிக்கினுடைய ஃபோட்டோ போட்டு ஒரு செய்தி, இவரை காட்டிக்குடி அவசர நிலையில் காவல்துறை அரசாங்கம் இவரை தேடிக்கொண்டிருக்கின்றது, காட்டி கொடுக்கக்கூடிய ஆளுகளுக்கு 500,000 ரூபா பரிசு வழங்கப்படும் என்று பேப்பரில் சூரிஜியினுடைய ஃபோட்டோ போட்டு செய்தி. ஆனால் சூரிஜி எங்கள் வீட்டில் இருக்கார், அன்னைக்கு சூரியன்ட்ட அந்த ஃபோட்டோ கொண்டு காட்டினோம், அப்போ கோபால்ஜி எல்லோரும் உண்டு ஆச்சரியப்பட்டோம். அப்படி அவசரநிலை காலத்தில் கோபால்ஜியோடு அதிகமாக நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்புகள் கிடச்சிது. அந்த பண்பு பகுதிகளெல்லாம் என்னை ஒரு மனுஷனாக்குறதுக்கு அதெல்லாம் ஒரு முக்கியமான காரணங்கள்.